தத்வா ராட்சச ராஜானம் ஆனயிஷ்யாமி ராவணம். உடனே வந்து என்ன பண்ணுவேன், அந்த ராவணன் என் முன்னாடி, என் பிரபாவத்துக்கு முன்னாடி அந்த ராவணன் ஒண்ணுமே கிடையாது. பின்னாடி அபாரமான யுத்தம், யுத்த காண்டத்துல வருது இந்த சரித்திரம். ஒரு சமயம் என்ன பண்றான், ராவணன் ஒவ்வொருத்தரையா தான் சண்டைக்கு அனுப்புறான். அப்படி அனுப்பும் போது ஒரு சந்தர்ப்பம் அத்தனை பேரையும் அசன் வரானா, மகாபார்ஷன், நிகும்பன் எல்லாரும் வரா, அதிகாயன் எல்லாரும் வரா, பிரதானமா ராவணன் வரான். இப்படி வந்த உடனே பொதுவா ராமர் என்ன பண்ணுவார்னா, பலாபலம் பார்த்துதான் வந்து கொடுப்பார். ஒரு 10 வயசு ஒரு பையன் சண்டை போட வர்றான்னா 10 வயசு பையன் தான் போய் சண்டை போடணும், அதுதான் யுத்த தர்மம். 10 வயசு பையனை போய் 25 வயசு பையன் அடிக்கலாமோ, அது தப்பு. அதனால அந்த மாதிரி தான் வந்து யுத்தம் நடக்கிறது, தர்ம யுத்தமா நடக்கிறது. திடீர்னு இத்தனை பேரையும் ராவணன் அழிச்சுன்னு வந்தவுடனே ராமரே இறங்குறாராம் சண்டை போடுறதுக்கு. ராமர் இப்படி இறங்கி வரணும்னு வரார். அப்படி வரும்போது லக்ஷ்மண சுவாமி நிறுத்தி, நான் போறேன் நான் சண்டைக்குன்னு லக்ஷ்மண சுவாமி போய் சண்டை போடுறார். ஒரு ஒரு அஸ்திரத்தை போடுறா லக்ஷ்மண சுவாமி, ராவணனுக்கும் அபாரமா யுத்தம் நடக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்துக்கு அப்புறம் ஒரு அஸ்திரத்தை போடுறான் லக்ஷ்மண சுவாமி, அவன் மண்டையில வந்து விழுந்து லக்ஷ்மண சுவாமி கீழே விழுந்துட்டார். அதை பார்த்தார் ஹனுமார், நேரா வந்தார், அந்த ராவணனை போய் ஒரு குத்து விடுறார் மார்பல. அவ அப்படியே என்ன பண்றான்னா, கதி கலங்கி 10 தலையும் சுத்தி அந்த பின்னாடி இருக்கிற ரத்தத்துல போய் இப்படி மோதி கீழே விழறான். விழுந்துட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் ஆறுதான் சுவாரஸ்யம், அவன் வந்து இதுவா ஆறுத்துக்கு, நான் சாதாரண நிலைக்கு வரத்துக்கு. நிலைக்கு வந்த உடனே அங்க ஆஞ்சநேய சுவாமி லட்சுமண சுவாமி தூக்கிண்டு, ஏன்னா இங்க ஒரு மயங்கி விழுந்துட்டாரு, இங்க இருக்கக்கூடாது, ஆபத்து, தூக்கிண்டு வேற இடத்துக்கு எடுத்துன்னு போலான்னு இப்படி தூக்கும் போது மேல ராவணன் பேசுறான். ஏ அனுமன்னு, நீ வீரன்டா, மகாவீரன்டா, நான் ஒத்துக்கிறேன்டா, நீ மகாவீரன், ஒரு குத்து ஊட்டியே என்னால தாங்க முடியல, மயங்கி விழுந்துட்ட, நீ மகாவீரன்னா. அதுக்கு ஆஞ்சநேய சுவாமி, நான் என்ன வீரன்னு நான் நினைக்கல, நான் எனக்கு வந்து எனக்கு வெக்கமா இருக்குன்றான். ஏன் அப்படி சொல்றேன்னா, என் குத்துக்கு நீ இன்னும் உயிரோடு இருக்கிய, அதையே எனக்கு வீக்கு. நீ உயிரோடு இருந்து மேல நீ என்கிட்ட பேசுறியோன்னா அதே எனக்கு வீக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லக்ஷ்மண சுவாமி அப்படியே புஜத்துல போட்டுன்னு கிளம்பிடுறார். யுத்த காண்டத்துல அபாரமா இருக்கும் இந்த யுத்தம்லாம், அப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, எதிவா திரிதவே சீதாம் நத்ரக்ஷ்யாமி கிருதஸ்ரமா, இப்படி பண்ணலன்னா அந்த ராவணனை கட்டி கொண்டு வந்துடுவேன், பத்வா ராட்சச ராஜானம் கட்டி கொண்டது உங்க முன்னாடி போடுறேன், நீங்க எல்லாரும் அடிச்சு கேளுங்க. அந்த லங்கை என்ன லங்கை, அந்த திரிசிரஸுக்கு நடுப்புல தானே ஒரு பட்டணமா தானே இருக்கு, அதையே கையில தூக்கின்னு வந்துடுறேன், ஆயிரக்கணக்கான குரங்கள் உள்ள பூந்து அவாவா விதத்துக்கு தேடுங்கோ அப்படின்னு இப்படி சொன்ன உடனே அவளுக்கு என்னன்னா, இன்னும் சீதைய பார்க்கல, ஆனா தேவிய பார்த்தா மாதிரி சந்தோஷம் வந்துருத்தான். சரி கண்டிப்பா இவர் பார்த்துட்டு வந்துருவார் அப்படின்னு சந்தோஷப்படுறா. சர்வதா கிருத காரியோஸ்மி, எந்த என் உயிர் போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா தேவிய பார்த்துட்டு தான் வருவேன். சர்வதா கிருத காரியம், எந்த க்ஷணமா இருந்தாலும் சரி இந்த காரியத்தை சாதிச்சுன்னு தான் திரும்ப வருவேன். ஏவ முக்தா து ஹனுமான் வேகவான் அவிச்சாரயன், இப்படி மேல கிளம்பணும்னு ஆசைப்படுறார். ஒரு வேகோத்ருதா விரக்ஷாஹா முகூர்த்தம் கபி மன்வயுஹு, இப்படி என்ன பண்ணார்னா, அந்த மேல ஒரு உயர்ந்த சிகரத்து மேலதானே ஏறி நிக்கிறார், தான் ஏறி நின்றுட்டார். ஏறி நின்றுட்டு பொதுவா ஒருத்தர் வந்து இப்படி கிளம்புறான்னா என்ன பண்ணுவா, இப்படி இங்கேருந்து மேலேருந்து ஒரு பையன் கீழே குதிக்கிறான்னா என்ன பண்ணுவான், ஒரு ப்ரெஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி தானே கீழே குதிப்பான், மேல போகும்போது அப்படிதானே போனோம். அவர் என்ன பண்றார்னா, அந்த மலைய அப்படி ஒரு அழுத்த அழுத்துறாரா மேல போறதுக்காக. அப்படி அழுத்தும் போது அவருடைய ஃபோர்ஸ் தாங்காம என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு 10-15 மரம் பெருசு பெருசா இருக்கான், அது வேரோட புடுங்கிட்டு அவர் போகும்போது அந்த ஃபோர்ஸ்ல அவர் பின்னாடி வருதான். அப்படி அவர் போகும்போது அவர் அப்படியே ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு போறார், அப்படி விமானம் போற மாதிரி. எப்படி போறாருன்னா ஆச்சரியமா வர்ணிக்கிறார், மேகத்துக்கு நடுப்புற போறாராம் விமானம் போற, மறைஞ்சி 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 இப்படி போறாரா, அந்த விருட்சங்கள்லாம் சமுத்திரத்துல விழுந்துருது. எப்படி விழுந்ததுன்னா, பொதுவா ரொம்ப பிரியமா ஒருத்தர் வந்து 10 நாள் நம்ம பாத்துல தங்கி எல்லாத்தையும் பண்ணி அப்படி இருந்தார்னா அவர் ஊருக்கு போனா மனசே வராது. உடனே நாம என்ன பண்ணுவோம், என்னால உங்க கூட வர முடியாது, நான் அந்த அந்த கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம், அக்ரான வழியும் கடைசி வழியாவது கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு விட்டுட்டு வாவா ஆத்துக்கு வருவாள். அந்த மாதிரி இந்த விருட்சத்துக்கெல்லாம்
லங்கை வல்லியும் பறக்கிறதுக்கு தெம்பு இல்லை. ஆனா ஆஞ்சநேய சுவாமி போறது ஆசையில அது என்ன பண்றதுன்னா அக்ரஹாரத்து வாசல்ல வந்து கொண்டு விடுற மாதிரி இது ஆஞ்சநேய சுவாமி கொண்டு விட்டுட்டு எல்லாம் சமுத்திரத்துல விழுந்துட்டான். சொபந்துமிவ பாந்தவா, எப்படி நம்ம ரொம்ப வேண்டியவர்களை நம்ம கொஞ்ச தூரம் போய் விடுவோமோ அந்த மாதிரி விருட்சங்கள் விட்டது அப்படின்னு இந்த வால்மீகி வர்ணிக்கிறார். இப்படி போயிட்டே இருக்கார். புத்திரேதி மதுராம் வாணீம், கிழேந்து பார்த்தா அந்த சமுத்திரத்திலேருந்து ஒரு ஒரு பர்வதம் வருதான். அந்த பர்வத்தம் சமுத்திர பர்வத்தம்னா ஒரே இடத்துல தானே இருக்கணும், அப்படித்தானே பாக்குறோம். அதுக்கு ரெக்க வேற இருக்கா, ரெக்கைய அடிச்சுட்டு அந்த பர்வத்தம் உள்ளே இருந்து மேல வருது. புத்திரேதி, அது கூடும் போதே புத்ரா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வருதான். யாரா இது, நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாம குழந்தைன்னு கூப்பிடுறாளே அப்படின்னு அப்படியே சஞ்சாரம் பண்ணும் போதே கேக்குற. உடனே என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மைனாக்கம்னு எனக்கு பேரு, முன்பு வந்து உங்க அப்பானாலதான் நான் சௌக்கியமா இருக்கேன். இப்போ முன்பு என்னன்னா எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் மலைகள், எங்க மலைக்கெல்லாம் வந்து ரெக்கைகள் உண்டு, நாங்க அங்கங்க போய் அப்படி அப்படியே உட்காந்துப்போம். அதனால இந்திரன் என்ன பண்ணானா இது சரி வராதுன்னு எங்க ரெக்கைகள்லாம் வெட்டிட்டான். அப்படி வெட்டும் போது வாயு பகவான் வந்து எங்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து இந்திரன் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான், வேண்டிய வாழ்க்கை போய் நம்ம சொல்லிடுவோமோ, நீ இங்கேருந்து கிளம்பி எங்கேயா போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு உடனே நான் இந்த சமுத்திரத்துல வந்து ஒளிஞ்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் சௌக்கியமா இருக்கிறதுக்கு உங்க அப்பா தான் காரணம், அதனால நீ என்ன பண்ணணும்னா நம்ம ஆத்துக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட. உங்க அப்பானாலும் நான் சௌக்கியமா இருக்கேன், கிருதஜனா இருக்கிறவன்னா உனக்கு ஏதாவது பண்ணணும்னு உடனே ராமகாரியம் முடியாம நான் பச்சை ஜலம் கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த ஆகாரத்தை தொட்டுட்டு நான் சாப்பிட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட விடை பெற்றுக் கொண்டு அடுத்தது வர்றார். இப்படி வந்துட்டே இருக்கும்போது தேவர்கள்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்றாருன்னு, இவர் கிளம்பின நேரம் சரியில்லை. பொதுவா கிளம்பும் போது ராகுகாலம் யமகாண்டம் இதெல்லாம் பார்க்கறது பெரியவாள்லாம் பார்ப்பா, இப்ப யார் பார்க்கறா எவ்வளவு தூரம் பார்க்கறான்னு தெரியல, ஆனா நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கா. இதுக்கெல்லாம் ஒரு இதோ ஒரு ஒரு சத்தியம் இருக்கு உள்ளுக்குள்ள. இந்த தேவர்கள்லாம் பேசிக்கிறாரா ஆஞ்சநேய சுவாமி இப்ப கிளம்புறாரோன்னு, இவர் கிளம்பின முகூர்த்தம் சரி கிடையாது. இது வந்து சத்ரு தேசத்துல போய் இறங்குறது இந்த டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா அவர் போய் இறங்குற சமயம் இவருக்கு வந்து அமங்கலத்தை கொடுக்கும். அதனால அவர் ஒரு 1.5 மணி நேரம் டோல் பூத்துல நிக்க வைக்கிற மாதிரி நிக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சுரச அப்படின்ற ஒரு நாகமாத்தாட்ட கூப்பிட்டு, நீங்க போய் ஏதாவது பண்ணணும்னே, சரி நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து வர, அவன் என்ன பண்றான்னா, ஹே அனுமன் நில்லு அப்படின்னா, இவரை நிக்கிற, நான் வந்து சுரசான்ற தேவ மாதா, நான் என்ன பண்ணணும்மா உங்களுக்கு, நீ வந்து என்ன பண்ணணும்னா என் வாயில பூந்து என் காது வழியா வரணும் அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், நான் ராமகாரியத்துக்காக போறேன், நான் கண்டிப்பா வரேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேவிய பார்த்துட்டு ராமர்கிட்ட சொல்லிட்டு தீர்மானமா உங்க வாயில போடுறதுக்கு வரேன், இது சத்தியம், நான் பொய் சொல்லல, அதெல்லாம் கிடையாது, இப்பயே பண்ணணும். உடனே ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார், என்ன முழுங்கறதுக்கு உனக்கு வாய் இருக்கா அப்படின்னு 10 யோஜனைக்கு தன் உடம்ப விஸ்தரிச்சார். அவன் 20 யோஜனையா வாயை பெருசு பண்ணான். இது மாதிரி 20, 30, 30, 100 வழியும் போயாச்சு. அவன் 100 யோஜனைக்கு வாயை திறந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்க ஆஞ்சநேய சுவாமிய, இவர் அங்குஷ்ட மாத்திரம் ரூபத்தை எடுத்துட்டு வாய் வழியா போய் காது வழியா வெளில வந்துட்டார். உடனே பிரவிஷ்டோஸ்மிஹி தேவக்ரம் தாட்சாயணி நமோஸ்துதே, அம்மா உன் வாய் முழுக்க புறப்பட்டு நான் வெளில வந்துட்டேன், என்ன எனக்கு மேல கொடு, போறதுக்கு அனுமதி கொடு. ஏன்னா பொதுவா தேவர்களா இருக்கிறதுனால இவருக்கு சமாதானம் பண்ணணும்னு தோணல, அடுத்த தொத்தி வரப்போறா பிச்சு எறிஞ்சிட்டு போறார், இவ தேவ மாதாவா இருக்கிறதுனால இம்ச பண்ண கூடாதுன்னு நினைக்கிறார். உடனே ஆசீர்வாதம் பண்ணி, அப்பா நீ போற இடத்துலனா நல்லது நடக்கும், கவலையப்படாத அப்படின்னு அவ ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க இருந்து கிளம்புறா. இப்படி மேல பறந்துட்டே வராரா, யாரோ பிடிச்சி தன்னை இழுக்கிறா ஜலத்துல. கீழே பார்த்தா எதுவுமே இல்லை, என்னடா இதுன்னு பார்த்தா ஒரு நிழல் மாதிரி இருக்கு. அந்த நிழல்ல ஒரு ராட்சசி, அவளுக்கு சாயா கிரகின்னு பேரு. அவன் நிழல்லையே வந்து ஒருத்தனை பிடிச்சி இழுக்கிறது குத்துறது எல்லாம் பண்ணுவாளாம், அந்த ஒரு பிரபாவம் உள்ளவன்.